எட்டு வெளிச்சால எட்டு வெளிச்சால போட்டா லட்டு லட்டா துட்டு கிடைக்கும். இது நல்லதுன்னா நானே கல்லு மண்ணு சமைப்பேன். வைரமுத்து தலையை வெட்டி கொண்டாந்தா ஒரு கோடி கொடுப்பேன்னு எல்லாம் பேசினாங்க, அதுல எல்லாம் வன்முறை வெடிக்கல. பேச்சுரிமையா இங்க நடு ரோட்ல நின்று என்னை கைது பண்ணி உங்களுக்கு பதில் சொல்ற அளவுக்கு இருக்கு. சத்தமா பேச முடியாது, இப்படி சத்தம் போட்டீங்கன்னா பேச முடியாது. பின்னாடி இந்த பச்சை பசேல் என்ற இந்த பூமியை குழந்து சுடுகாடாக்கி லட்சக்கணக்கான கோடிகளை பணியாக்கள் கார்பரேட் நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்குற அந்த பக்கம் சாகர் மாலா, பாரத் மாலா, அந்த பெட்ரோலியம் மண்டலம் அப்படி இப்படின்னு தமிழ்நாட்டவே சோமாலியாவாக்கிற நாசகர திட்டங்களுக்கு துணை போய் லட்சம் கோடிகளை பார்க்கணுன்னு இந்த சாலை அமைச்சனால் நான் எடுத்து பேசினேன். அதுக்காக இந்த அரசு சட்டத்தை காப்பாற்றுகிற மாண்புமிகு அரசு என்னை சிறைப்படுத்தியதுக்கும் அந்த அரசின் உச்சி குடுமையை பிடித்து ஆட்டி என்னை சிறைக்கு அனுப்பியவர்களுக்கும் முதலில் என்னுடைய பணிவான நன்றிகளும் வணக்கங்களும். எனக்காக இந்த அநியாயத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே முதல்வருடன் வாதாடிய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா எலிக்குட்டி அமனத்தோடு ஓடிச்சுன்னு பார்த்தா இங்கே வந்த பொண்ணு தான் தெரியுது. நான் பாட்டுக்கு போகிற வாக்கில் பேசிட்டு போயிட்டேன். அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை. சினிமாவில் நடிக்கணும்னா கூட எனக்கு வெட்டுறதுக்கு வெறும் அட்டைக்கத்தி தான் கொடுப்பாங்க, புரியுதுங்களா? உள்ளே வந்து பார்த்தா 80 வயசு, 75 வயசு, 70 வயசு கிழவங்கள்லாம் பாவம் வயசாளியெல்லாம் எதுக்குப்பா வந்தேன்னா பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு வந்தீங்கிறாங்க. அந்த மாதிரி மக்கள் சிறையிலெல்லாம் சந்திச்சேன். என்னடா எலிக்குட்டி அமனக்கட்டையோடு ஓடுதுன்னு பார்த்தா இங்கே உள்ளே வந்தவங்க தான் எல்லாம் சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பஸ்ஸு, ஆயிரக்கணக்கான பொது பேருந்து, லாரிகள், பொக்லைன்கள், எந்திரங்கள், ஜேசிபி, இப்படி எல்லாமே எடப்பாடியார் அவங்க அவங்க குரூப்புக்கு சொந்தமாக. 40% கமிஷன் ஆகுதுல, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் நல்ல திட்டங்கள் போடுங்க. நான் முதலமைச்சரை, அரசை, தமிழக அரசியை தாழ்மையுடன் என்ன கேட்டுக்கிறேன்னா, இதனால் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனை, அதை வச்சு தான் உண்ணாவிரதிலிருந்து அந்த செய்திகள் உங்களுக்கு வரலை. இந்த மாட்டுச்சாலையினால் எத்தனை லட்சம் பேருக்கு என்ன மாத வருமானம் கிடைக்கும், அல்லது விவசாயம் எப்படி மேம்படும், பசுமை வழிச்சாலைனா எப்படி எப்படி மேம்பட போகுது,
என்ன புரட்சி நடக்கும், என்ன பசுமை புரட்சி நடக்கும், அதை முதல்ல தெரியப்படுத்தணும். அது மற்றவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏற்கனவே மூணு வழி இருக்குது, மூணு பொண்டாட்டி இருக்குது, நாலாவது பொண்டாட்டி இருக்குன்னு மக்களை கேட்குறாங்க. அவ்வளோ வேகமாக போய் என்னத்தை பண்ண போகிறாங்க, அது நான் அதுக்கு மேலே பேச விரும்பலை. பெருங்குடியில் ரத்த தான முகாமுக்கு போகலான் இருந்தேன். காலையில் 6 மணிக்கு கதவை திறந்து வச்சேன், காத்து வரட்டும் திறந்து திமு திமு திமுன்னு ஒரு எய்ச்சல் லாரி, நிறைய போலீஸு, ஒரு சுமோ, அப்புறம் ஒரு ஊபர் வண்டி, ஒரு 4 வண்டியில் தீவட்டிப்பட்டி ஸ்டேஷன்லேருந்து வந்து ஒரு டெரரிஸ்டை கைது பண்ணுற மாதிரி வந்து கூப்பிட்டாங்க, நான் வந்துட்டேன். இதை விட மோசமாக பேசியிருக்கிறாங்க. வைரமுத்து தலையை வெட்டி கொண்டாந்தா 1 கோடி கொடுப்பேன்னு எல்லாம் பேசுனாங்க, அதுலெல்லாம் வன்முறை வெடிக்கலை. அப்புறம் அந்த நித்யானந்தா பீடத்தில் அந்த அழகிய பெண்மணிகள்லாம் இருந்தாங்களே, ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் சொன்னாங்களே, அதுலெல்லாம் வன்முறை பேச்சு இல்லை. இவங்க சோத்தை தானே திங்கிறாங்க, இவங்க மனுஷவழிக்கானா இழிச்சுவாங்க. ஏதோ பொழப்பு ஷூட்டிங்கில் போய் நடித்தா எனக்கு காசு கிடைக்கும், நடிக்கிறத தவிர வேறு எனக்கு ஒன்றும் பொழப்பு இல்லை, புரியுதுங்களா? அப்பப்போ கைதுன்னு பண்ணால் யாரும் என்ன படத்தில் போட மாட்டாங்க, என்ன நாசம் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பண்ணட்டும், அவங்க 100,000 கோடி சம்பாதிக்கட்டும், ஆனால் இந்த பொண்ணு பாவம், குழந்தை, அந்த பொண்ணு பேர் என்னப்பா, வளர்மதி, பள்ளிக்கூடம் காலேஜில் படிக்கிற பொண்ணு, அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நினச்சிக்கிட்டு, இது ஒரு ஜனநாயக நாடு, கருத்துரிமை, பேச்சுரிமை எல்லாத்துக்கும் இருக்குது, அதை மதித்து அந்த பொண்ணு போட போராடட்டும், நோட்டீஸ் கொடுக்கட்டும், ஒரு போலீஸு 2 போலீஸை போடு, 1,000 போலீஸை பாதுகாப்புக்கு நீங்கள் கூட்டிகிட்டே போகிறீங்கல்ல, பிரச்சாரம் பண்ணால் என்ன தப்பு? ஜனநாயக நாடு தானே, அறிஞர் என்ன எப்படி உருவாக்குனார், மாணவர்களை வச்சு தானே, அவங்க பக்கம் நியாயம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பொண்ணை போய் ஒரு ஃபங்க்ஷன் போய் பேச முடியல, இப்படி வாய்ப்புட்டு போடுறாங்க. பேசுனா இவ்வளவு நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அன்றைக்கி அப்படி தான் அமீரை எடுத்து பேசுனவங்க கேவலமாக பச்சை பச்சை கெட்ட வார்த்தையில் திட்டிருக்காங்க. அவங்களாலெல்லாம் இவங்களுக்கு தூக்கி உள்ளே போடுறதுக்கு வக்கு இல்லை, முதுகெலும்பு இல்லை. அதான் கேட்குறேன், நான் ஒன்றும் அதுக்கு மேலே பேசுறதுக்கு இல்லையா? கண்டிப்பாக தொடரும். அதாவது இது நல்லதுன்னா நானே கல் மண்ணு சுமப்பேன். நாம் தமிழர் கட்சியே வந்து ஆஹா அப்படியே 8 வழிச்சாலப்பா அழகாக இருக்கும்ப்பா, என்னத்துக்கு நாங்களே கல் மண்ணு சுமக்கிறோம், சொல்லு நன்மைகளை சொல்லு. சும்மா மக்கள், அதாவது மக்களை வந்து மிரட்டுறதுக்கு தான் இன்னமும் தூத்துக்குடியில் நீங்கள் ஊடகங்கள், 5வது ஜனநாயகத்தின் 50 தூண்கள், நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருவேன், இதில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி உடனே போட்டு என்னை உள்ள போட வந்துடுவாங்க, அவ்வளோ வீரர்கள். ஆக்சுவலி பார்க்க போனால் அவங்க என்ன பண்ணணும்னா 41 CRPC 41A படி நோட்டீஸ் கொடுக்கணும். நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறவன், நான் நடிகேன், சமூகத்தில் ஒரு அங்கமாக இருக்கேன், நான் எங்கேயும் ஓடி போகிறவன் இல்லை, எனக்கு நோட்டீஸ் கொடுத்து நீங்கள் பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தா வக்கீல் மூலம் வருவேன், நான் வருவேன், பதில் சொல்ல போகிறேன். இப்படி அடக்குமுறை பண்ணி மக்களை ஒடுக்கிறதுக்காக இப்படி செய்கிறாங்க. பேச்சுரிமையா? இங்கே நடு ரோட்டில் நின்று என்னை கைது பண்ணி உங்களுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு இருக்குது. அவங்க அப்படியே கோமான் புள்ளிமான் மேயர் இடத்துல அப்படியே சொத்துக்களை வாங்கி போட்டுட்டு, கார்ப்பரேட் நிறுவனங்களை வாங்கி போட்டுட்டு சம்பாதிச்சுட்டு இருக்க அளவுக்கு இருக்குது. 8 வழிச்சால போட்டா லட்டு லட்டா துட்டு கிடைக்கும், ஏழப்பாடி குடும்பத்துக்கு கொத்து கொத்தா பணம் கிடைக்கும், விவசாயிகளை வாழ வைக்கல, காடு மலை ஆறு எல்லாம் கழனி வயல் பூமி எல்லாம் நாசமா போயிடுமே, தமிழ்நாடு சுடுகட மாறிடுமே, விவசாயிய வாழ வைக்கல, வயிற்றுல அடிக்கிற ரோட்டை போட்டு மலையை குடைஞ்சு பணத்தை பார்த்து கல்லையும் மண்ணையும் நால திங்க வைக்கிற, கந்தக பூமியா நாட்டாக்கிட்டு கார்பரேட் மோதிக்கு சலாம் போடுற, 8 வழிச்சால கவுண்டரையா லட்டு லட்டா பணம் பார்க்க போப்பா. ஏன்னா அதிகமா பேசினா திட்டுறீங்கிறாங்க.
இந்த சின்ன கவுண்டர் பாட்டை அந்த பெரிய கவுண்டருக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.